ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே. இன்றைக்கி வியாழக்கிழமை, நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் நிலை எப்படி இருக்கும், நமது காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம். இதனால் உங்களுக்கு முழு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழு பங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியுங்க. மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ராசி பலன்கள் அப்டேட் வந்து சுட சுட மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஸோ அனைவருமே அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 23 தேதி வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம். வைகாசி மாதம் 10 நாள். இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இருப்பதற்கும் பௌர்ணமி பூஜை செய்வதற்கும் உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்றைக்கி நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ஆறு குடையம் ராசிக்கு 8 இடத்துல இருக்கிறதுனால விபரீத ராஜயோகம் ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாருங்க. குரு பார்வையும் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறப்பான வகையில் இன்றைக்கி அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல யோகமான ஒரு நாளாக அமைந்துள்ளதுன்னு சொல்லலாங்க. எந்தெந்த வகையில் யோகம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடையெல்லாம் விலகக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க. அது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகமாக அமைந்துள்ளது. நீங்கள் வந்து திருமண வயதில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ இப்பொழுது திருமணம் அல்லது இதர சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு செய்யலாங்க. அதற்கான நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறதுங்க. எல்லா வகையிலும் திட்டலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். குறிப்பாக உங்களுக்கு பண வரவுகளும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு இன்றைய மகிழ்ச்சியான ஒரு நாள். வியாபார ரீதியாக உங்களுக்கு பண வரவுகள் சாதகமாக அமையக்கூடிய அதிர்ஷ்டம் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க. அதனால் தன லாபம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் சேமிப்பில் நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் வியாபார ரீதியாக உயருங்க. அதிலும் குறிப்பாக வியாபாரம் மட்டுமல்ல அலுவலக பணியிடக்கூடிய அன்பர்களுக்கும் உங்களுக்கான பதவி உயர்வுகள் வந்து சேரும். விரும்பிய இடங்களுக்கு எந்த இடம் மாறுதல் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் குறித்த விஷயங்கள்லாம் இப்போ சாதகமாக அமையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. இன்க்ரிமெண்ட் அதாவது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்கிறது. எனவே பணம் வரக்கூடிய சோர்ஸ் வந்து நீங்கள் சூப்பராக இருக்குங்க. அதை பயன்படுத்தி கொண்டு இன்றைய தினம் நீங்கள் நிறைய தன லாபத்தை வந்து ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. நிறைய முதலீடுகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். நல்ல நேரம் உங்களுக்கு இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் முதற்கொண்டு எல்லாத்தையுமே இந்த முதலீடு செய்து நீண்டகால அடிப்படையில் நல்ல பெனிஃபிட்டை பெறுவதற்காக நீங்கள் வந்து நிறைய முயற்சிகளை திட்டமிடலை மேற்கொண்டு நீங்கள் செயலாற்றுங்கள். உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாங்க. தவறு கிடையாது. நிறைய ரிஸ்க் எடுத்து நீங்கள் வியாபார ரீதியாக முதலீடுகள் செய்யலாம். உங்களுக்கு நல்ல தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நிறைய முதலீடுகள் செய்யுங்க. வியாபாரம் மிகச்சிறப்பாக நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதாவது நண்பர்கள் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் தாய் வழி உறவுகள் மூலமாக குறிப்பாக உங்கள் தாய் மாமா போன்ற உறவுகள் மூலமாக நல்ல ஆதாயம் மிக்க நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த மாதிரி அத்தியாவசியமான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அவர்களுடைய அடிப்படை தேவைகள் ரொம்ப அவசியமான தேவைகளை நீங்கள் வந்து நிறைவேற்றி வைத்து மகிழ்ச்சி அடை செய்வீங்க. எனவே உங்களுக்கும் ஆரோக்கியமான ஒரு நாள்கள். இன்றைய தினம் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள். சென்ட் மாதிரி வாசனை திரவியம் சம்பந்தமான பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க. அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் அந்த மாதிரி துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும் அந்த வாசனை திரவியம் சென்ட் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே வந்து இன்றைய தினம் நல்ல யோகமான ஒரு நாள்கள். நல்ல முன்னேற்றகரமான பாதை புலப்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவில் நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல ரொமான்ஸ்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களை சுற்றியுள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக தெரியும். அந்தளவுக்கு காதல் வாழ்க்கையை வந்து இன்றைய தினம் உங்கள் நல்ல மூடில் வந்து வச்சுருக்குங்க. இப்பொழுது புதிதாக ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை அமைந்துருக்குங்க. உங்கள் மனு குறைந்த உங்கள் காதலராக போகக்கூடிய நபருடைய மனநிலையை தெரிந்து கொண்டு நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம். இன்றைய தினம் பூக்கள் வந்து மேலும் வந்து கலர்ஃபுல்லாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே பளபளப்பாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் இந்த காதல் வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு ஏற்படும். அற்புதமான ஒரு நாள். காதல் வயப்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம்.
இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூட்டுதாளிகளாக புதிய சிந்தனை உள்ளவர்களுடன் வந்து நீங்கள் இருப்பது நல்லதுங்க. ஒருவேளை நீங்கள் கூட்டாளிகள் வந்து சேர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல ஒரு முற்போக்கு சிந்தனையோட புதிய புதிய ஐடியாக்கள் நிறைய வச்சிருக்கக்கூடிய நபர்கள் கூட நீங்கள் கூட்டு சேரலாம். அதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் நீங்கள் கிடைச்சா பயன்படுத்தி கொண்டால் கூடுதலாக நீங்களும் வந்து அறிவை பெற முடியும், நல்ல டீல்களையும் வந்து நீங்கள் சிறப்பாக முடிக்க முடியுங்க. வியாபாரத்தில் இன்னும் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே. வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அவருடைய நடத்தை மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தொந்தரவு வந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களை ஃபிட்டாக வச்சுக்கிறதுல கொஞ்சம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது கலோரி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. மேலும் செலவுகளை பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. ஏன்னா செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்றைய நாள் சில நெருக்கடிகள் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க முடியும் நண்பர்களே. வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து முக்கியத்துவமே இருக்காதுங்க. அந்த மாதிரியான முக்கியத்துவமான விஷயங்களுக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் வந்து நேரத்தை செலவிடுவது நல்லதில்லைங்க. அதை பற்றி யோசிக்க வேண்டாம். அதனால் நேரம் தான் விரயமாகும், எனவே அதை தவிர்த்து விடுங்கள். திருமணம் ஆனவர்களுக்கு இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா திருமணம் அப்படின்றது சொர்க்கத்தினை நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணையை அதை கன்ஃபார்ம் பண்ணுவாருங்க. அந்த அளவுக்கு இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் நிதானத்தை செயல்படுங்கள். சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டால் அதை தீர்த்துக்கொள்வதற்கு நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டுடைய தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்டுடைய உதவிகளை நாடலாம். உங்களுக்கு சந்தோஷம் அந்த மூலமாக உண்டுங்க. நிகழ்கால தேவைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் இழுபறியாகலாங்க. அதுக்காக வருத்தப்பட தேவையில்லை. மற்றவங்களும் கூட நீங்கள் வந்து அனுசரித்து போங்க. யார்கிட்டையும் வந்து குத்தங்குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கக்கூடிய அந்த மனநிலையை தவிர்த்து விடுங்கள். எதை பார்த்தாலும் வந்து குத்தங்குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்காமல் போகலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்களுக்கு வந்து ஏதாவது கூடுதலாக பொறுப்பு சொல்கிறது அறிவுரை வழங்குறதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கான வேலையில பார்த்துக்கொண்டு முதலீடுகள் நிறைய செய்து நல்ல தனலாபத்தை உருவாக்கி கொள்வதற்கு திட்டமிட்டு செயலாற்றுங்கள். இன்று தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, வெற்றிகரமாக இருப்பீங்க. நல்ல தைரியமாக முதலீடு பண்ணுங்க. இன்று தினம் உங்களுக்கான சுபகாரிய ஏற்பாடுகளும் சிறப்பாக கைகிடக்கூடிய மங்களகரமான செல்வ செழிப்பான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டா இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம துலாம் ராசி நண்பர்கள் லைட் க்ரீன் கலர் வந்து இன்றைக்கி பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 8 வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது தாய்வழி உறவுகள் மூலமாக தாய் மாமா போன்ற உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மேன்மையான சூழ்நிலை ஏற்படுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாசனை திரவியம் சார்ந்த தொழில் புரியக்கூடிய நண்பர்கள் அல்லது அந்த மாதிரியான ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. மேன்மையான ஒரு நாள் இன்றைய தினம். சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமானவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றி வைப்பீங்க. அதே போல் உங்களுக்கு ரொம்ப அவசியமான அத்தியாவசியமான தேவைகள்லாம் நிறைவேறதுனால சந்தோஷம் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் நீங்குங்க. உங்கள் நண்பர்கள் மூலமாக மனக்கசப்புகள் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை பெறுவீங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். தேவைகள் உங்களுக்கு அத்தியாவசியமான தேவைகள்லாம் நிறைவேறுங்க. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கிறதுனால இன்றைய தினம் நட்புவட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நல்ல யோகமான ஒரு நாள். ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழல் இருக்கிறது. குறிப்பாக வியாபார ரீதியாக பண வரவுகள் சம்பாதிப்பதற்காக உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க. அதை பயன்படுத்தி கொண்டு நல்ல பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நீங்கள் சிறப்பாக நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க. யோகமான ஒரு நாளுக்கு இன்றைய தினம் நிறைய வாய்ப்புகள் வரும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே.